வணக்கம் நேயர்களே, யாவரும் நலம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மெத்தனால் பயன்பாட்டினால் ஏற்படும் விளைவுகள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இது குறித்த தகவல்களுடன் இங்கே தயாராக இருக்கின்றார் மலேசிய சுகாதார அமைச்சின் தொழிற்சார்ந்த சுகாதார பிரிவை சேர்ந்த மருத்துவர் பிரவீன் முனியாண்டி. வணக்கம் டாக்டர். வணக்கம். சரிங்க டாக்டர், இந்த மெத்தனால் என்றால் என்ன? மெத்தனால் என்று சொல்லும் போது அது ஒரு கெமிக்கல் கம்பவுண்ட் சொல்லுவோம், ஒரு ரசாயன பொருள்னு சொல்லலாம், ரசாயன கலவைன்னு சொல்லலாம். அதுக்கு பல பேர் இருக்கு. மெத்தில் ஆல்கஹால்னு கூப்பிடுவாங்க, இல்லை வூட் ஆல்கஹால்னு கூட சொல்லுவாங்க. ஆல்கஹால் குரூப்லேயே வந்து மெத்தனால் வந்து ஒரு சாதாரண ரசாயன பொருள். இந்த மெத்தனாலோட சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, லைட்னா வந்து கனம் இல்லாதது, லேசானது, மற்றும் கலர்லெஸ்ன்னு சொல்லும் போது நிறம் இல்லாதது, அப்புறம் ஃப்ளேமபிள்னு சொல்லுவோம். ஃப்ளேமபிள்னா நெருப்பு கொண்ட தன்மை உண்டது இந்த மெத்தனால். மெத்தனால் எங்கெங்கே நம்ம பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தின்னர் இருக்குல்ல, பெயின் ரிமூவ் பண்ணுறதுல தின்னரில் மெத்தனால் காணப்படுது. அப்புறம் வாகனத்தில் நம்ம கூலன் ஊற்றுறோம்ல, அதுலேயும் மெத்தனால் காணப்படுது. மற்றும் பார்த்தீங்கன்னா, விண்ட்ஷீல்ட் வாஷர், காடி வாகனத்துக்கு வந்து விண்ட்ஷீல்ட் கழுவுறதுக்கு லிக்யூட் பாய் பண்ணுவோம், அதுலேயும் மெத்தனால் இருக்குது. ஷெலக் வானிஷ் இருக்குல்ல, ஷெலக்லேயும் வந்து மெத்தனால் காணப்படுது. ஸோ ஆனால் வந்து மெத்தனால் வந்து தனியாக மெத்தனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விஷம் இல்லை, ஆனால் மெத்தனால் வந்து விஷத்தன்மை உள்ளது. சரிங்க டாக்டர், மெத்தனால் வந்து விஷத்தன்மை உள்ள ஒரு வேதியியல் பொருள்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மெத்தனால் விஷத்தன்மையால் பாதிக்கப்பட்டால் ஒரு மனிதருக்கு ஏற்படும் விளைவுகள் என்ன? ஓகே, மெத்தனால் பாய்சனிங் சொல்லும் போது எப்போ நடக்குதுன்னா, நம்ம உடலில் வந்து மெத்தனால் அளவு வந்து அதிகமாக இருக்கும் போது தான் இந்த மெத்தனால் பாய்சனிங் நடக்குது. இப்போ மெத்தனால் பாய்சனிங் நடந்ததுக்கப்புறம், இப்போ மெத்தனால் கலந்த மதுபானம் நம்ம குடித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில அறிகுறிகள் இருக்கும். ஆரம்ப காலத்தில் வந்து நம்மளுக்கு வயிற்று வலி, அப்புறம் வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு, அப்புறம் வாந்தி இதெல்லாம் வரும். பிறகு வந்து நம்மளுக்கு அந்த ஃபார்மிக் ஆசிட், நான் சொன்ன ரசாயன பொருள் வந்து நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்மை பாதிக்கும் போது நம்மளுக்கு தலைவலி, உடம்பு வலி, உடம்பு சோர்வாக இருக்கிறது, அப்புறம் சீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபிட்ஸ், வலிப்புன்னு சொல்லுவோம், வலிப்பு நோயின்னு தெரியல, வலிப்புலாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த அறிகுறி எல்லாமே வந்து பல நோய்களுக்கு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. ஆனால் மெத்தனால் பாய்சனிங் குறிப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது என்னென்னா, கண்ணு மங்கலமாக போகிறது, கண்ணு குருடாக போகிறது, இதெல்லாம் வந்து மெத்தனால் பாய்சனிங்க்கு ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், குறிப்பிட்ட சர்டன் அறிகுறிகள். சரிங்க டாக்டர், இந்த மெத்தனால் வேதியியல் பொருளை நம்ம உடல் சேர்ந்த பிறகு பல பின்விளைவுகளை அதை ஏற்படுத்தக்கூடும்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக கண் பார்வை இழத்தல், வலிப்பு, நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், இப்படி பல விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவர் இந்த மெத்தனால் உட்கொண்ட பிறகு அதன் விளைவுகளை கண்டறியவோ அல்ல உணர்வதற்கோ எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நபர் வந்து இப்ப இந்த மெத்தனால் கலந்த மதுபான குடித்த பிறகு என்ன நடக்கும்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 24 hours, 6 மணி நேரம் to 24 மணி நேரம் கழிச்சு தான் இந்த அறிகுறிகள் வரும். ஆனால் எப்போ இந்த நபர் வந்து அந்த மெத்தனால் கலந்த மதுபானத்தை குடித்த பிறகு அதே சமயத்தில் சாதாரணமான மதுபானத்தை குடித்தார்னா, அந்த அறிகுறிகள் வந்து இன்னும் கொஞ்சம் தாமதமாக ஆகும். 3 to 4 days, 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் அந்த அறிகுறிகள் வரும். சரிங்க டாக்டர், மெத்தனால் கலந்த மதுபானத்தை குடிக்கும் போது 6 to 24 மணி நேரத்திற்குள் அதனுடைய விளைவுகளை வந்து ஒரு மனிதருடைய உடம்பில் நம்மளால பார்க்க முடியும்னு சொன்னீங்க. அதே வேளையில எத்தனால் கலந்த மதுபானத்தை இந்த மெத்தனால் கலந்த மதுபானத்தோடு சேர்ந்து உட்கொள்ளும் போது அதனுடைய விளைவுகளை நாம கொஞ்சம் தாமதமாக்க முடியும், இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் நமக்கு வந்தே சேரும்னு சொல்லியிருந்தீங்க. சரிங்க டாக்டர், ஒரு மதுபானத்தில் மெத்தனால் ரசாயன பொருள் கலந்திருக்கா இல்லையா என்பதை எப்படி கண்டறிவது? ஓகே, ஒரு ஒரு நபர் வந்து ஒரு மதுபானத்தில் வந்து மெத்தனால் கலந்திருக்கா இல்லையான்னு தெரிவதற்கு வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கலந்ததுக்கப்புறம் எந்த ஸ்மெல்லோ எந்த டேஸ்ட்டோ வித்தியாசமாக தெரியாது. ஆனால் அடிக்கடி அந்த மதுபானத்தை குடிப்பவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டோ இருக்கிற மாதிரி தோன்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவர் இந்த மெத்தனால் ரசாயன பொருளால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்தால் அவருக்கு எந்த மாதிரியான முதல் உதவியை நாம வழங்கணும்? இப்போ ஒரு நபர் வந்து மெத்தனால் கலந்த மதுபானத்தை குடித்துட்டாருன்னா, அப்புறம் அறிகுறிகளும் வந்துருச்சுன்னா, அவங்க உடனே என்ன செய்யணும், கிட்டத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ சீக்கிரமாக சிகிச்சை பெறுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து நம்ம காப்பாற்ற முடியும்.
கொஞ்சம் லேட்டாக தாமதமாக வந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கோ கிளினிக்கோ காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மெத்தனால் பாய்சனிங் ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து மெயின்ஸ்டே ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆன்டிடோட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஆன்டிடோட் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எத்தனால் பயன்படுத்துவோம். எத்தனால் வந்து இந்த நான் முதல் சொன்ன மாதிரி மெத்தனால் அந்த ப்ரோசஸ் மெத்தனால் டு ஃபார்மால்டிஹைட் டு ஃபார்மிக் ஆசிட் அந்த ப்ரோசஸ் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த எத்தனால் கொடுப்போம். இன்னொன்று வந்து இன்னொன்று ட்ரீட்மெண்ட் வந்து டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். டயாலிசிஸ் வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு தான், சுத்தம் படுத்துறதுக்கு தான் இந்த டயாலிசிஸ் செய்வோம். ஸோ அந்த மெத்தனால் நம்ம ரத்தத்தில் தானே இருக்குது, அதை சுத்தம் படுறதுக்கு டயாலிசிஸ் செஞ்சுமா அந்த மெத்தனால் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்க டாக்டர், இந்த மெத்தனால் ரசாயன பொருளின் விளைவால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்க நாம் மேற்கொள்ள வேண்டியவை என்ன? முக்கியமாக அது வந்து இப்போ முதலில் வந்து நம்ம மதுபானத்தை குடிக்கிறதே வந்து அந்த பழக்கமே வந்து நம்மளுக்கு உடலுக்கு கெடுதல்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது முத வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து குடிக்கக்கூடாது. ஏன்னா மதுபானம் கொடுத்தாலே நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு அந்த லிவர் டிசீஸ், லிவர் கேன்சர், கடைசியில் மரணம் வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த மெத்தனால் கலந்த மதுபானத்தை குடித்தால் மூணு நாளோ நாலு நாளிலவே வந்து மரணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன நம்ம செய்யணும்னா, இந்த மெத்தனால் கலந்த மதுபானம் ஆக்சுவலி எங்கெங்கே நம்ம காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு விரோதமாக விற்கிற மதுபானத்திலையும் மற்றும் விலை குறைவாக இருக்கிற மதுபானத்திலையும் தான் இந்த மெத்தனால் அதிகமாக கலந்துபட்டு இருக்கிறது. ஸோ இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். இன்னொன்று வந்து நம்ம இந்த மதுபானம் வாங்கும் போது நம்ம வந்து அந்த லேபிள் கரெக்டாக இருக்காலாம் பார்க்கணும். அதில் வந்து மேனுஃபேக்சர், இம்பார்ட்டர், ஏஜென்ட், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அந்த மதுபானத்தில் இருக்குது அதெல்லாம் போட்டிருக்கோம் அந்த லேபிளில். முக்கியமாக வந்து நம்ம மமினும் அரா போலி மம்ப ஹையக்கானுக்கு சேர்த்தான் அந்த மாதிரி லேபிள்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன செய்கிறாங்க, ஒரிஜினல் பாட்டில், ஒரிஜினல் லேபிள் எல்லாம் இருக்கும், ஆனால் உள்ளுக்கு வந்து டூப்ளிகேட்டான சாராயோ ஐ மீன் மதுபானம் கலந்துருக்காங்க, அதில் மெத்தனால் அதிகமாக கலந்துருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும்னா அந்த லேபிளை வந்து கரெக்டாக பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து அந்த லேபிளை வந்து டெம்பர்டாக இருக்கும், ப்ரோக்கனாக இருக்கும், மேலே திரும்பி ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கிளியராக பார்த்தோமா நம்மளுக்கு தெரியும் வெதர் இட்ஸ் ஒரிஜினல் மதுபானம் ஓ இட்ஸ் நாட் ஒரிஜினல். ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து சில பேர் வந்து வீட்டிலே வந்து மதுபானத்தை தயாரிக்கிறாங்க. ஸோ வீட்டில் மதுபானத்தை தயாரிக்கிற போது என்ன நடக்குதுன்னா, மதுபானம் தயாரிக்க ப்ராசஸில் வந்து ரெண்டு மெயின் ப்ராசஸ் இருக்குது, ஃபெர்மெண்டேஷனும் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்னு. ஸோ இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் வந்து முழுமையாக டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் முழுமையாக நம்ம செய்யலைனா, அந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் நடக்கலைன்னா மெத்தனால் வந்து அதிகமாக லெவலில் இருக்கிறதுக்கு வந்து அந்த மதுபானத்தில் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் சொல்லுவோம் இந்த இலீகல் சட்டத்துக்கு விரோதமாக மதுபானம் எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ் முழுமையாக அடையலைனா மெத்தனால் அதிகமாக உள்ளது. ஸோ அதனால தான் வீட்டில் சொந்தமாக தயாரிக்கிற மதுபானம் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க டாக்டர், சட்ட விரோதமாக தயாரிக்கப்படும் மதுபானம் மற்றும் மிக மலிவாக கிடைக்கக்கூடிய மதுபானங்களில், அது மட்டுமல்லாமல் போலியாக விற்கக்கூடிய மதுபானங்களில் கூட இந்த மெத்தனாலின் அளவு அதிகமாக கலந்திருக்கும். மதுபானங்களை குடிப்பவர்களோடு ஒப்பிடும்போது இந்த மெத்தனால் கலந்த மதுபானத்தை குடிப்பவர்கள் வந்து அதனுடைய விளைவு மிக விரைவில் அவங்களுக்கு கொடூரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக 2-3 நாட்களிலேயே அவங்களுக்கு வந்து மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மது அருந்துவது என்பதே உடல் நலத்திற்கு தீங்கானதுன்னு அனைவருக்கும் தெரியும். அதிலும் இந்த மெத்தனால் கலந்திருந்தா அந்த விளைவு வந்து அதிவேகமாக நம்மை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இந்த மெத்தனால் வேதியியல் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, இந்த மது குடிக்கும் பழக்கத்தில் இருந்து விடுபடுபவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் ஆலோசனை? ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து மதுபானம் குடிக்கிறதே ஒரு ஸ்டைல், ஒரு மாடர்ன் ஸ்டைல் நினைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க ஐ அம் ஓகேஷனல் ட்ரிங்க் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுபானம் குடிக்கிறதே வந்து ஒரு கெடுதலான விஷயம். அது வந்து நம்ம இந்த மாதிரி பொற்றை பண்ணுறது ஸ்டைலுக்கு இந்த மாதிரி பொற்றை பண்ணுறதே ஒரு ரொம்ப கெடுதலான விஷயம். ஸோ என்னை கேட்டிங்கன்னா மதுபானமை வந்து குடிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர்களாக வந்து என்ன செய்யணும்னா, இந்த அவங்களுக்கு முன்னாடி மதுபானம் குடிக்கிறது, அப்புறம் கூட்டாளி குரலாக மதுபானம் குடிக்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடி, அதெல்லாம் வந்து தவிர்க்கணும்.
ஸோ ஏன்னா அவங்க நம்மளை பார்த்து தான் நம்ம அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க பார்த்து தான் இன்னொன்று வந்து தமிழ் படத்தில் பார்க்குறது தான் அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம வந்து ஆலோசனை சொல்லணும், இந்த மாதிரி இது வந்து கெடுதலான விஷயம் சின்ன வயசுலேயே நம்ம சொன்னோமா பிறகு அவங்க பிறையாளாக வரும்போது அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து கெடுதல் அப்படின்னு. ஸோ இது வந்து அந்த ஸ்டைல், அந்த மாடர்ன் ஸ்டைல், ஒகேஷனல் ட்ரிங்க், இதெல்லாம் வந்து நம்ம ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம தான் வந்து இதெல்லாம் வந்து ஆலோசனை சொல்லி பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். இன்னொன்று வந்து இப்போ அடிக்கடி குடிக்கிறாங்களே இந்த மதுபானம், அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு வந்து என்ன நம்ம ஆலோசனை சொல்லலான்னா அப்படி அவங்களுக்கு வந்து இந்த குடி பழக்கத்தை வந்து நிறுத்தணும், குறைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க எப்போதுமே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ கிளினிக்கோ டாக்டர் வந்து பார்த்து பேசினாங்கன்னா நம்ம ஆலோசனையை சொல்லலாம், நம்ம ஆலோசனை கொடுப்போம், மற்றும் சிகிச்சையும் இருக்குது இதுக்கு. ஆனால் வந்து அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு வந்து உடனேயாகவே நம்ம நிறுத்தவும் முடியாது. ஏன்னா விட்ராவல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம், உடனே நம்ம ஆல்கோஹால் குடிக்கிறது மதுபானத்தை குடிக்கிறது நிறுத்திட்டோமா விட்ராவல் சிம்டம்ஸ்னு வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சொந்தமாக செய்யாமல் ஒரு டாக்டரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க டாக்டர், இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுபட விரும்புபவர்கள் வந்து மருத்துவரை நாடி அவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டால் இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, நம் நாட்டில் இதுவரைக்கும் இந்த மெத்தனால் வேதியியல் பொருளால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை எப்படி இருக்கு இது குறித்து சொல்லுங்க. பாத்தீங்கன்னா மெத்தனால் பாய்சனிங் வந்து 2016 வந்து 8 கேஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து 2017 வந்து 5 கேஸ் தான் இருந்துச்சு. ஆனா போன வருடம் 2018 நம் நாட்டில் வந்து ஒரு 97 கேசஸும் மற்றும் 48 மரண கேசஸும் நடந்துச்சு. 2018 போன வருடம் நீங்க பாத்தீங்கன்னா நம் நாட்டில் வந்து 97 கேசஸும் இதுல 48 மரணம் நடந்தது. இதுக்கு முன்னாடி வந்து 2013 வந்து இதே மாதிரி ஒரு அவுட் பிரேக் நடந்துச்சு. ஆனால் போன வருடமோட கேசஸ் தான் வந்து நிறையா கேசஸ். இது குறித்து சுகாதார அமைச்சும் மற்றும் மலேசியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்து பல திட்டங்களும் பல விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. ஸோ பிற்காலத்தில் வந்து இந்த இந்த எண்ணிக்கை குறைக்கிறதுக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கும் பல திட்டங்களும் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருடம் இந்த சம்பவம் நடக்கும்போது எந்தெந்த பிராண்டில் இந்த மெத்தனால் கலந்த மதுபானம் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு குறிப்பாக தெரிய வரல. ஏன்னா வந்து இன்னும் விசாரணையும் மற்றும் ஆராய்ச்சியும் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. சுகாதார அமைச்சும் மற்றும் மலேசியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. ஸோ இந்த விசாரணை மற்றும் ஆராய்ச்சி முழுமையாக நடந்தது பிறகு தான் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும் எந்தெந்த பிராண்டில் வந்து இந்த மெத்தனால் கலந்த மதுபானம் இருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம அதை சொல்ல முடியாது. சரிங்க டாக்டர், 2016 8 மெத்தனால் சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றன. 2017 இது 5 குறைந்து 2018 97 இந்த மெத்தனால் சம்பவங்கள் ஏற்பட்டு அதில் 48 மரணங்கள் நடைபெற்றதாகவும் சொல்லியிருந்தீங்க இல்லையா. இப்போ நாம இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் ஆலோசனை? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா முதலில் வந்து நம்ம மதுபானம் குடிக்கிறதே வந்து நம்ம குறைக்கணும், இல்லைனா நிப்பாட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்மளுக்கே தெரியும் இந்த நான் சொன்ன மாதிரி மதுபானம் வந்து உடலில் ரொம்ப ரொம்ப கெடுதல் உண்டாக்குறது. ஸோ லிவர் டிசீஸ், லிவர் கேன்சர் மற்றும் மரணம் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ முதலில் வந்து நம்ம இந்த மதுபானத்தை குடிக்கிறதே வந்து நம்ம நிப்பாட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெத்தனால் கலந்த மதுபானத்தை குடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன செய்யணும்னு நான் சொன்ன மாதிரி மதுபானம் வாங்கும் போது அந்த பிராண்டு, அந்த மேனுஃபேக்சர், இந்த இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிற மதுபானமும் நம்ம வாங்காமல் இருக்கணும். மற்றும் ரொம்ப விலை குறைவாக இருக்கிற மதுபானமும் நம்ம வாங்காமல் இருந்தோம்னா இந்த மெத்தனால் பாய்சனிங்லேருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆக நேயர்களே, இதுவரைக்கும் மருத்துவர் பிரவீன் முனியாண்டி வழங்கிய தகவல்கள் யாவும் நமக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆக இதுவரைக்கும் இந்த மெத்தனால் வேதியியல் பொருள் குறித்து பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் மலேசிய சுகாதார அமைச்சின் தொழில் சார்ந்த சுகாதார பிரிவைச் சேர்ந்த மருத்துவர் பிரவீன் முனியாண்டி. உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்புடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். சரஸ்வதி கன்னியப்பன். யாவரும் நல்ல